ஓம் சாந்தி. 28/7/2020 இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவபாபா இப்போது நமக்காக ஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார். அவர் கூறும் ஞானத்தை தான் நாம் முரளி என்று தினந்தோறும் யூடியூப்பிலே பதிவு செய்து வருகின்றோம். எனவே அனைவரும் இந்த இறைவனுடைய ஞானத்தை கேட்டு நாம் தூய்மையான குணங்களை இப்போதே தாரணை செய்து சொர்க்கத்தின் குணங்களை இப்போதே நாம் நடைமுறைப்படுத்தி நாம் மீண்டும் அடுத்த பிறவி சொர்க்கத்தில் சுகமாக 21 பிறவிகள் தூய்மையாக வாழ்வதற்காக நாம் இப்போதே இறைவனுடைய ஞானத்தை கேட்க வேண்டும். நாம் அனைவருமே இறைவனுடைய நினைவில் இருந்து பல பிறவிகளின் பாவங்களை எரித்து நாம் இப்போது தூய்மையாக வேண்டும். இந்த முரளியை நாம் கேட்பதன் மூலமாக நமக்கு 16 கலைகளும் நிரம்பியவராக நாம் சொர்க்கத்தின் குணமுள்ள குழந்தைகளாக நாம் சொர்க்கத்திலே பிறக்க வேண்டும். இப்போது பாபா கூறும் ஞானத்தை கேட்போம். இனிமையான பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தில் நீங்கள் அதிசயமான நடிகர்கள். இது அனாதியான நாடகமாகும். இதில் கொஞ்சம் கூட மாற்றம் ஏற்பட முடியாது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட எல்லைக்கப்பாற்பட்ட நாடகம். எனவே இதில் எந்த காட்சிகள் ஏற்கனவே நடந்ததோ அது மீண்டும் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று நம்முடைய சிவபாபா கூறுகின்றார். கேள்வி: எந்த ஆழமான ரகசியத்தை புத்திவான்கள் தொலைநோக்கு பார்வை உள்ள குழந்தைகள்தான் புரிந்து கொள்ள முடியும்? பதில்: மூலவதனத்திலிருந்து தொடங்கி முழு நாடகத்தின் முதல் இடை கடையின் ஆழமான ரகசியத்தை தொலைநோக்கு பார்வையுள்ள குழந்தைகள்தான் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். விதை மற்றும் மரத்தின் அனைத்து ஞானமும் அவர்களுடைய புத்தியில்தான் இருக்கும் என்று தந்தை கூறுகின்றார். இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தில் இந்த சரீரம் என்ற ஆடையை அணிந்து நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம். ஆத்மா எனும் நடிகன் சக்தியுகத்திலிருந்து தொடங்கி இந்த கலியுக நரகம் வரை நடிக்க வேண்டும். எந்த நடிகரும் இடையிலே திரும்பிச் செல்ல முடியவே முடியாது. இந்த நாடக சக்கரம் இப்போது முடியும் போதுதான் அனைவரும் திரும்பி சாந்திதாமம் செல்ல முடியும். நீ இரவெல்லாம் உறங்கி கழித்தாய் என்ற பக்தி பாடலும் இருக்கின்றது. ஓம் சாந்தி. இந்த பக்தி பாடலை குழந்தைகளாகிய நீங்கள் கேட்டீர்கள். இப்போது இதில் ஏதோ ஒரு வார்த்தை சரியாகவும் இருக்கிறது, சில தவறாகவும் இருக்கின்றது. துக்கத்தில் நினைவு செய்வதே இல்லை, துக்கத்தில் நினைவு செய்வதில்லை. துக்கம் நிச்சயம் வரவேண்டியுள்ளது. துக்கம் ஏற்படும்போது சுகத்தை கொடுப்பதற்காகத்தான் நம்முடைய இறை தந்தை இப்போது வரவேண்டியிருக்கின்றது. அதனால்தான் வந்து இந்த ஞானத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். இது இப்போது துக்கம் நிறைந்த உலகமாக இருக்கின்றது. எனவேதான் தந்தை வந்து நம்மையெல்லாம் தூய்மையாக்குவதற்காக இந்த ஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார். இப்போது நாம் சுகதாமத்திற்காக இந்த இராஜயோக படிப்பை நாம் படித்து கொண்டிருக்கின்றோம் என இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நமக்குத்தான் தெரியும். சாந்திதாமம் மற்றும் சுகதாமம், முதலில் நாம் முக்தி, பிறகு ஜீவன் முக்தி ஏற்படுகின்றது. இந்த ஞானத்தை கற்று நாம் எல்லோருமே இப்போது இந்த உலகத்திலிருந்து நாம் சாந்திதாமத்திற்கு செல்வோம். பிறகுதான் ஜீவன் முக்தி, அதாவது
நாம் அனைவருமே சக்தி தாமத்திற்கு சக்தி உலகத்திற்கு செல்வோம். சாந்தி தாமம் நம்முடைய வீடாகும். அங்கே நமக்கு எந்த நடிப்புமே நடிக்கப்படுவதில்லை. நாம் எல்லோருமே ஆத்ம புள்ளியாக அங்கு அமைதியாக இருப்போம். நடிகர்கள் அனைவருமே வீட்டுக்கு சென்று விடுகின்றோம். அங்கே யாருமே அமைதி தாமத்திலே சாந்திதாமம் அமைதிதாமம் சூட்சம உலகம் என்று சொல்லப்படுகின்ற பரந்தாமத்தில் யாருக்குமே நடிப்பு இல்லை. அனைவருமே அமைதியாக ஆத்ம புள்ளியாக இருப்போம். இந்த உலகம் இந்த பூமி என்ற நடிப்பு மேடையில் மட்டுமே நடிப்பு நடிக்கப்படுகின்றது. இதுவும் கூட ஒரு மேடையாகும். எல்லைக்குட்பட்ட நாடகத்தை போல இது எல்லைக்கப்பாற்பட்ட மிகப்பெரிய நாடக மேடையாகும். இங்கே நாம் ரியலாக நடித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாடகத்தில் நாம் நாடகத்தின் காட்சிகளை ஒன்றி இதன் மூலம் நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம். நாடகம் இது முதல் இடைக்கடையின் ரகசியத்தை நம்முடைய இறை தந்தையை தவிர வேறு யாருமே புரிய வைக்கவே முடியாது. உண்மையில் இந்த யாத்திரை அல்லது யுத்தம் என்ற வார்த்தைகள் புரிய வைப்பதற்காக மட்டும் பயன்படுகின்றன. மற்றபடி இதில் யுத்தம் முதலான விஷயங்கள் எதுவுமே இல்லை. யாத்திரை என்பதும் ஒரு வார்த்தையாகும். மற்றபடி நினைவைத்தான் குறிக்கின்றது. நினைவைத்தான் யாத்திரை என்று குறிக்கின்றது. நினைவு செய்து செய்து தூய்மையாகி விடுகின்றோம். இந்த தந்தையின் நினைவு யாத்திரை முழுவதுமே இங்கே இப்போதுதான் நாம் நினைவு செய்கின்றோம். எங்கு செல்ல வேண்டியதில்லை. நாம் பாபாவை நினைப்பதற்கு வேறெங்கும் செல்ல தேவையில்லை. நாம் எங்கு வேலை செய்து கொண்டிருந்தாலும் அங்கே இறைத்தந்தையின் நினைவிலே இருந்து நாம் பல பிறவிகளின் பாவங்களை எரிக்க முடியும். நாம் தூய்மையடைந்து நம்முடைய வீட்டிற்கு நாம் அனைவருமே செல்ல வேண்டும் என குழந்தைகளுக்கு இப்போது புரிய வைக்கப்படுகின்றது. தூய்மையற்றவர்கள் சாந்தி தாமத்திற்கு செல்லவே முடியாது. தாம் செய்த தவறுக்கெல்லாம் இப்போது தந்தையின் நினைவிலிருந்து நாம் பாவத்தை எரிக்க வேண்டும். அதற்கு நாம் தன்னை ஓர் ஆத்மா என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவாகிய நமக்குள் இந்த முழு சக்கரத்தின் நடிப்பு பதிவாயிருக்கின்றது. இப்போது அந்த நடிப்பைத்தான் நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம். அந்த நடிப்பு முடியும் காலம் வந்துவிட்டது என தந்தை இப்போது எளிமையான ஞானத்தை வழியாக கொடுக்கின்றார். தந்தை கூறுகின்றார், என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். மற்றபடி இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். எங்கும் நீங்கள் அலைய தேவையில்லை. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையடைந்து விடுவீர்கள் என தந்தை வந்து நமக்கு கூறுகின்றார். இங்கே யுத்தம் எதுவுமே கிடையாது. நீங்கள் யுத்தம் செய்துதான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தூய்மையாக வேண்டும் என்பது கிடையாது. தன்னை இந்த தமோ பிரதான குணத்திலிருந்து சதோ பிரதான குணமாக ஆக்க வேண்டும். இந்த மாயை உங்கள் மீது இப்போது போர் தொடுக்கின்றது. மாயையின் மீது நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். பாரதம் மிகவும் தூய்மையான சதோ பிரதான குணமாக இருந்தது. 84 பிறவிகளின் சக்கரம் முடிவடைய வேண்டும் என குழந்தைகள் அறிந்திருக்கின்றோம். அதில் கண்டிப்பாக மனிதர்கள்தான் இருப்பார்கள். இந்த பூமி நிலம் பூமி மாற்றத்தை அடையாது. இந்த பூமியும் மாற்றத்தை அடையவே அடையாது. நாம் தான் அதாவது தூய்மையற்ற குணத்திலிருந்து இப்போது தூய்மையான குணத்திற்கு மாற வேண்டும். நாம் ஏற்கனவே தூய்மையான குணத்தோடுதான் இங்கு நடிப்பதற்கு வந்தோம். பிறகுதான் தூய்மையற்ற தமோ பிரதானமாக ஆகிவிட்டோம். இப்போது மீண்டும் நாம் சதோ பிரதானம் தூய்மையாக வேண்டும்.
என இப்போது நாம் அறிந்திருக்கின்றோம். நம்மை வந்து எங்களை தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர்களாக ஆக்குங்கள் என்றுதான் நாம் இறைவனை அழைத்தோம். ஆனால் யாருமே இதை அறிந்து கொள்ளவில்லை. பாபா எப்போது வருகிறார், இறைவன் எப்படி வருகிறார் என்பதை யாருமே சிறிது கூட அறிந்திருக்கவில்லை. இப்போது பாபா நம்மை புத்திசாலிகளாக ஆக்கியிருக்கின்றார். எவ்வளவு உயர்ந்த பதவியை நாம் அடைகின்றோம், அதாவது சொர்க்கத்திலே அங்குள்ள ஏழைகள் கூட இங்குள்ள இப்போது இருக்கின்ற செல்வந்தர்களையும் விட மிகவும் உயர்ந்தவர்களாவார்கள். அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சொர்க்கத்தில் இருக்க சாதாரண பிரஜைகள் கூட. எவ்வளவோ பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் இந்த கலியுகத்திலும் இருந்தார்கள். செல்வம் நிறைய அவர்களிடம் இருந்தது. ஆனாலும் இந்த நரகத்தில் வருகின்ற ராஜாக்கள் எல்லாருமே விகாரிகளாக, விகார குணங்கள் உள்ளவர்களாக இருந்தார்கள். இவர்களை விட அங்கு சொர்க்கத்தில் இருக்கின்ற சாதாரண பிரஜைகள் கூட மிக மிக உயர்வானவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் சொர்க்கத்தில் உள்ள ராஜாக்களும் சரி, சாதாரண பிரஜைகளும் சரி, 16 கலைகளும் நிரம்பி இருப்பார்கள். பாபா இந்த வித்தியாசத்தை பற்றி மிகவும் விளக்கமாக கூறியிருக்கின்றார். இராவணனின் நிழல் நம்மீது விழும்போதுதான் நாம் தூய்மையற்றவர்களாக, பதீதர்களாக ஆகிவிடுகின்றோம். நாம் விகாரமற்ற தேவதைகள் முன்பாக சென்று தன்னை தூய்மையற்றவர்கள் என சொல்லி நாம் கோவிலில் தலை வணங்குகின்றோம். தந்தை இங்கே இப்போதுதான் வருகின்றார் என்றால் சட்டென உயர்ந்த நிலைக்கு நம்மை ஏற்றி வைத்து விடுகின்றார். ஒரு வினாடியின் விஷயமாகும். இப்போது தந்தை நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து நமக்கு 3வது கண்ணை கொடுத்திருக்கின்றார். குழந்தைகளாகிய நாம் விசால பார்வை உள்ளவர்களாக ஆகிவிடுகின்றோம். மேலே நாம் மூலவதனத்திலிருந்து தொடங்கி முழு நாடகத்தின் சக்கரம் வரை நம்முடைய புத்தியில், நம்முடைய ஆத்மா, அதாவது ஆத்மாவில் சமஸ்காரத்தில் பதிவாயிருக்கின்றது. இது எல்லைக்குட்பட்ட நாடகத்தை பார்த்துவிட்டு வந்து செல்கின்றார்கள். அதாவது எல்லோரும் சினிமா பார்க்க செல்கின்றார்கள். சினிமா பார்த்துவிட்டு வந்து அவர்கள் முழு நாடகத்தின் கதையை கூறுகின்றார்கள் அல்லவா. என்னவெல்லாம் இந்த சினிமாவில் பார்த்தார்களோ அது அவர்களுடைய புத்தியிலே நிறைந்திருப்பதை வர்ணனை செய்கின்றார்கள். ஆத்மாவில்தான் இந்த பதிவுகள் நிரப்பிக்கொண்டு வருகின்றார்கள். பிறகு வந்து பிறருக்கு அந்த நாடகத்தின், அந்த சினிமாவின் காட்சிகளை சொல்கின்றார்கள். பிறகு நாம் இப்போது எல்லைக்கப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதாவது நாம் இப்போது நடித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தந்தை வந்து நமக்கு புரிய வைத்திருக்கின்றார். குழந்தைகளாகிய நாம் இப்போது நம்முடைய புத்தியிலே, நம்முடைய சமஸ்காரத்திலே இந்த 84 பிறவிகளின், இந்த உலக முழு நாடக சக்கரத்தின் பதிவுகள் இப்போது நம்முடைய ஆத்மாவிலே பதிவாகியிருக்கின்றது. இது எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தின் முதல் இடை கடைசியின் ரகசியம் நம்முடைய ஆத்மாவிலே இருக்கின்றது. அது மீண்டும் மீண்டும் இப்போது நடந்தபடி இருக்கின்றது. அந்த எல்லைக்குட்பட்ட சினிமா நாடகத்தில் ஒரு நடிகர் அந்த காட்சிகள் முடிந்து வெளியேறிவிட்டார் என்றால், அதாவது அவர் அந்த நாடகத்தில் விருப்பமில்லாமல் வெளியேறிவிட்டார் என்றால், பிறருக்கு அவருக்கு பதிலாக வேறொரு நடிகரை அவர்கள் வரவைக்க முடிகின்றது. யாருக்காவது உடல்நலம் சரியில்லாதுவிட்டால் அவர்களுக்கு பதிலாக வேறொருவரை சேர்த்து கொள்கின்றார்கள். ஆனால் நாம் இப்போது உண்மையாலும் இதுவோ சைத்தன்யமான நாடகமாகும். இதில் கொஞ்சம் கூட மாற்றம் செய்யவே முடியாது. நாம் ஆத்மாக்கள் என குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம். இது சரீரம் எனும் ஆடையை நாம் ஏற்று நாம் இப்போது நடித்து கொண்டிருக்கின்றோம். இந்த சரீரம் என்ற ஆடையை நாம் அணிந்து கொண்டு நாம் பல ரூபங்களின் நடிப்பை நாம் பல பிறவிகளாக நடிக்கின்றோம். நம்முடைய பெயர், ரூபம், தேசம்,
அங்க லட்சணங்கள் மாறியபடி இருக்கும். நடிகர்களுக்கு நம்முடைய பாத்திரத்தை பற்றி தெரியுமல்லவா? தந்தை வந்து குழந்தைகளுக்கு இந்த நாடக சக்கரத்தின் இரகசியத்தை நமக்கு புரிய வைத்தபடி இருக்கின்றார். நாம் எல்லோரும் சக்தியுகத்திலிருந்து தொடங்கி இந்த கலியுகம் வரை நாம் நடித்து கொண்டே வந்திருக்கின்றோம். பிறகு நம்முடைய வீட்டிற்கு சாந்திதாமத்திற்கு செல்ல இருக்கின்றோம். அதன் பிறகுதான் நாம் சாந்திதாமம் சென்ற பிறகு நம்முடைய நடிப்பு துவங்கும் பொழுது நாம் புதியதாக வந்து தூய்மையாக சக்தியுகத்திலே நடிப்பை நடிக்க துவங்குவோம். இதனை விரிவாக புரிய வைப்பதற்கு மிகவும் நேரம் பிடிக்கின்றது. இது 5000 வருட கால சக்கரத்தின் நடிப்பு கதையாகும். இது அனைத்தும் நம்முடைய ஆத்மாவிலே பதிவாகி இருக்கின்றது. அந்தந்த காட்சிகளின் அந்தந்த காலம் வரும்போது நாம் சரியாக நடித்து கொண்டிருக்கின்றோம். விதையிலே ஞானம் என்னவோ இருக்கின்றது, ஆனாலும் புரிய வைப்பதில் நேரம் பிடிக்கிறதல்லவா? நம்முடைய புத்தியில் விதை மற்றும் மரத்தின் முழு இரகசியமும் உள்ளது. இந்த ஆத்ம மரத்திலே நாம் அனைவரும் நடிகர்கள். அதையும் நல்ல புத்திவான்களாக உள்ளவர்கள்தான் இதனுடைய முழு இரகசியத்தையும் மிக விரைவாக புரிந்து கொள்கிறார்கள். அதாவது நம்முடைய தந்தைதான் விதையாக இருக்கின்றார். இதனுடைய உற்பத்தி, பாலனை மற்றும் அழிவு எப்படி ஏற்படுகின்றது என நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆகையால் திரிமூர்த்திகளை கூட காட்டப்பட்டுள்ளது. தந்தைதான் திரிமூர்த்திகளையும் உருவாக்குகின்றார். தந்தை கொடுக்கும் இந்த விழிப்புணர்வை வேறு எந்த சாதாரண மனிதர்களுமே கொடுக்க முடியாது. நம்முடைய தந்தை அவர் இங்கே வரும்போதுதான் நமக்கு அனைத்தும் தெரிய வருகின்றது. அவர் மூலமாகத்தான் நாம் அனைத்தையும் புரிந்து கொண்டோம். ஆகையால் இங்கே வந்து நமக்கு புரிய வைப்பது நம்முடைய பாபா ஆவார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். நாம் அனைவருமே இப்போது புரிந்து கொண்டிருக்கின்றோம். சிலர் மிகவும் மூட நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் எதுவும் கேட்பதாக இல்லை என்று சொல்லிவிடுகின்றார்கள். சிலரோ இந்த ஞானத்தை கேட்கவும் செய்கின்றார்கள். சிலர் துண்டு பிரசுரங்களை வாங்கி கொண்டு அதனை படித்து தெரிந்து கொள்கின்றார்கள். சிலர் துண்டு பிரசுரங்களை வாங்குவதே இல்லை. நாங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் படித்தவர்கள், நாங்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள், இதையெல்லாம் நம்ப மாட்டோம் என்று சிலர் சொல்லிவிடுகின்றார்கள். அவருடைய புத்தி மிகவும் கீழான இப்போது துன்பம் நிறைந்த உலகத்திலே இருக்கின்றது. இப்போது எவ்வளவு விசாலமாக தீர்க்க தரிசியாக நாம் ஆகி கொண்டிருக்கின்றோம். 3 உலகங்களையும் நாம் இப்போது தந்தையின் மூலமாக அறிந்திருக்கின்றோம். மூலவதனம் அது நிராகார உலகமாகும் என சொல்லப்படுகின்றது. மற்றபடி சூட்சம உலகத்தில் ஒன்றுமே இல்லை. தொடர்பு முழுவதும் மூலவதனத்துடனும் ஸ்தூலவதனத்துடனும் தான். மற்றபடி சூட்சம வதனம் சிறிது காலத்திற்கானதாகும். ஆத்மாக்கள் அனைவருமே மேலே இருந்து இங்கே நடிப்பை நடிப்பதற்காக நாம் இந்த பூமிக்கு வருகின்றோம். இந்த மரம் மிகவும் வரிசை கிரமமாக அனைத்து தர்மங்களினுடைய ஆத்ம மரமாகும். இந்த அனைத்து தர்மங்களின் இந்த ஆத்ம மரமானது அனைத்து எண்ணற்ற தர்மங்களை உள்ளடக்கியதாகும். இங்குதான் மனிதர்களின் மரம் முற்றிலும் துல்லியமானது. கொஞ்சமும் முன்பின் ஆகவே முடியாது. அவரவர்களுடைய தர்மத்தின் ஸ்தாபனைப்படி அவரவர்களுடைய தர்மம் ஸ்தாபனை ஆகின்றது. ஆத்மாக்கள் வேறு இடத்தில் அமரவும் முடியாது. ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் நின்றிருப்பது போல ஆத்மாக்கள் பிரம்ம மகாதத்துவத்தில் நின்று கொள்கின்றனர். அதாவது யாரெல்லாம் நடிக்க வர வேண்டுமோ அவர்கள் மட்டும்தான் இந்த பூமிக்கு சரியான காலத்தில் நடிக்க வருகின்றோம். நடிப்பு இல்லாதவர்கள், அதாவது சாந்திதாமத்தில் நட்சத்திரங்களை போன்று அங்கேயே அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆத்மாவாக அவரவர்களுடைய காட்சி வரும்போது அனைவருமே இந்த பூமிக்கு நடிக்க வந்துதான் ஆக வேண்டும். இந்த நட்சத்திரங்களின் வெகு தூரத்தில் இருந்தபடி பார்க்கும்போது மிகவும் சிறியவையாக நமக்கு தெரிகின்றன. ஆனால்
அருகில் செல்லும்போது அது மிகவும் பெரியதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஆத்மாவோ நாம் எப்போதுமே சிறியதா பெரிதாக ஆவதில்லை. நாம் எப்போதுமே ஒரே அளவில் சிறிய புள்ளியாகத்தான் இருக்கின்றோம். நாம் உருவாகுவதும் இல்லை, அழிவதும் இல்லை. நாம் எப்போதுமே ஆத்மாவாக இருக்கின்றோம். இந்த ஆத்மாவிதான் அனைத்து நடிப்புகளின் பாகங்கள் அடங்கியிருக்கின்றது. நாம் தங்க யுகத்திற்காக இப்போது ஞானத்தை படித்து கொண்டிருக்கின்றோம். பிறகு தங்க யுகத்திலிருந்து இரும்பு யுகத்திற்கு நாம் நடிப்பு கலைகளை இழந்து இப்போது சாதாரண நடிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் தங்க யுகத்திலே 16 கலைகளையும் நிரம்பியுள்ள ஆத்மாவாக இருந்தோம். இப்போது இந்த நரகத்தில் இரும்பு யுகத்திற்கு 16 கலைகளையும் இழந்து வந்துள்ளோம். மதிப்பு இப்போது நமக்கு எதுவுமே இல்லை என குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம். நம்மை யாருமே மதிப்பதில்லை. ஏனென்றால் நாம் இந்த தூய்மையற்ற உலகத்தில் 16 கலைகளையும் இழந்த சாதாரண ஆத்மாவாக இருக்கின்றோம். இந்த மாயைதான் இப்போது ஜொலிப்பு காட்டுகின்றது. மாயையின் ஜொலிப்பு எவ்வளவுதான் இருப்பினும் இது ராவணனின் உலகமாகும். நாம் தங்க யுகத்தில் பிறந்து இப்போது ராவணனின் உலகத்திற்கு வந்துவிட்டோம். இப்போது இந்த கலியுகம் ராவணனின் உலகம். அங்கே தங்க யுகம்தான் ஈஸ்வரனின் தங்க யுகமாகும். அப்படிப்பட்ட தங்க யுகமாக இப்போது இறைவன் நம்மை மாற்றிக்கொண்டிருக்கின்றார். மனிதர்கள் சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள், இன்னும் 6-7 வருடங்களில் இவ்வளவு தானியங்கள் இருக்கும், இவ்வளவு சூழ்நிலைகள் மாறும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி கேட்கவே வேண்டாம். நினைத்து பாருங்கள், அவர்களின் திட்டம் என்ன? குழந்தைகளாகிய நம்முடைய திட்டம் என்ன? நாம் தூய்மையான சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யப் போகின்றோம். அவர்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். பழைய உலகத்தை புதியதாக ஆக்குவதற்காகத்தான் தந்தை இப்போது இந்த ஞானத்தை தருகின்றார். நம்முடைய ஒரே திட்டம் தந்தையின் நினைவில் இருப்பதாகும். தந்தையின் ஸ்ரீமத்படி நாம் நம்முடைய ஆஸ்தியை நாம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் என குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம். பாபாதான் நமக்கு அனைத்து வழிகளையும் காட்டுகின்றார். இந்த உயர்ந்த ஸ்ரீமத் படி நமக்கு இப்போது ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு அனைத்து வழிகளையும் தந்தை கூறுகின்றார். வழி என்ற வார்த்தை இருக்கின்றதல்லவா? சமஸ்கிருத வார்த்தையை தந்தை பேசுவதில்லை. தந்தை இந்தி மொழியில் புரிய வைத்தபடி இருக்கின்றார். மொழிகள் நிறைய இருக்கின்றன. மொழி பெயர்ப்பவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் கேட்டு மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை அவரவர்களுடைய மொழியில் கூறுகின்றார்கள். இந்தி மற்றும் ஆங்கிலம் பலரும் அறிந்திருக்கின்றார்கள், படிக்கின்றார்கள். மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய மாதர்கள் அந்த அளவு இந்த ஞானத்தை படிக்க தெரிவதில்லை. இன்றைய நாட்களில் வெளிநாட்டில் ஆங்கிலம் கற்கின்றார்கள். பிறகு இங்கே வரும்போது கூட ஆங்கிலத்தில் பேசியபடி இருக்கின்றார்கள். இந்தி பேசவே முடிவதில்லை. வீட்டிற்கு வரும்போது தாயிடம் ஆங்கிலத்தில் பேசி தொடங்கிவிடுகின்றார்கள். பாவம், அவர்கள் குழம்பி விடுகின்றார்கள். நாங்கள் ஆங்கிலத்தை பற்றி எதை அறிவோம்? பிறகு அவர்கள் அரைகுறை இந்தி கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. சக்தி யுகத்திலோ ஒரே ஒரு ராஜ்யம்தான், ஒரே ஒரு மொழிதான் இருந்தது. அது இப்போது மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது நம்முடைய புத்தியிலே இருக்க வேண்டும். இப்போது ஒரே ஒரு தந்தையின் நினைவில்தான் நாம் இருக்க வேண்டும். இங்கே நமக்கு ஓய்வு நேரம் நன்றாக இருக்கின்றது. அதிகாலையிலே நாம் குளித்துவிட்டு வெளியே சுற்றுவதில் மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நாம் அனைவருமே நடிகர்கள் என்ற நினைவே நமக்கு இருக்க வேண்டும். இந்த நினைவும் இப்போதுதான் நமக்கு வந்திருக்கின்றது. பாபா நமக்கு 84 பிறவிகளின் சக்கரத்தை பற்றி மிகவும் தெளிவாக கூறியிருக்கின்றார். நாம் சதோ பிரதானமாக தூய்மையாக 16 கலைகளையும் நிரம்பியுள்ளவர்களாக சக்தியுகத்திலே இருந்தோம்.
என்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். மனிதர்கள் சுற்றி திரிந்தபடி இருக்கின்றார்கள். அவளுடைய வருமானம் எதுவும் ஏற்படுவதில்லை. நாம் இப்போது நிறைய வருமானத்தை இந்த ஞானத்தின் மூலமாக சம்பாதித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய புத்தியிலே இந்த உலக 5000 வருட காலச்சக்கரத்தின் நினைவும் இருக்க வேண்டும். பிறகு தந்தையையும் நாம் நினைவு செய்தபடி இருக்க வேண்டும். வருமானத்தை நாம் ஈட்டுவதற்கான நல்ல நல்ல யுக்திகளை தந்தை நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றார். ஞானத்தை நாம் மனன சிந்தனை செய்யாத குழந்தைகளின் புத்தியில் மாயை பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது. அவர்களைத்தான் மாயை கஷ்டப்படுத்துகிறது. தந்தை நினைவின் மூலம் நாம் அனைத்து மாயையும் எதிர்க்க வேண்டும். நாம் இந்த சக்கரத்தை எப்படி சுற்றி வந்தோம் என நம் ஆத்மாவாகிய நமக்குள் சிந்தனை செய்ய வேண்டும். சக்தியுகத்தில் இவ்வளவு பிறவிகள் எடுத்தோம். சக்தியுகத்திலே நாம் 8 பிறவிகளும், பிறகு திரேதாயுகத்தில் 12 பிறவிகளும், இப்படி கலியுகத்தில் துவாபரயுகம் கலியுகம் இவற்றில் 63 பிறவிகள் என்று மொத்தம் 84 பிறவிகளை எடுத்து நாம் இப்போது கலைகளை இழந்து இப்போது கீழே இறங்கியபடிதான் நாம் வந்திருக்கின்றோம். இப்போது மீண்டும் நாம் தூய்மையான சதோ பிரதானமாக வேண்டும். அதற்கு நம்முடைய இறை தந்தையை நாம் நினைவு செய்த வேண்டும். நாம் நினைவு செய்வதன் மூலமாக சதோ பிரதமானமாக தூய்மையாக ஆகிவிடுவோம் என தந்தையே வந்து சொல்லியிருக்கின்றார். நாம் நடந்தபடியும் சுற்றியபடியும் நம்முடைய புத்தியிலே தந்தையின் நினைவே இருக்க வேண்டும். அப்படி தந்தையின் நினைவிலே நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய குணம் தூய்மையான குணமாக மாறிவிடும். இந்த மாயையின் பிரச்சனைகளும் முடிந்துவிடும். நமக்கு மிகவும் லாபமும் ஏற்படும். நாம் கணவன் மனைவி இருவரும் இணைந்து சென்று கொண்டிருந்தாலும் ஒவ்வொருவரும் தன்னுடைய உயர்ந்த பதவியை பெறுவதற்காக தனது முயற்சியை கணவன் மனைவியாக நாம் இருந்தாலும் அவரவர்களும் தூய்மையாக இருக்க வேண்டும். தனிமையில் செல்வதில் மிகவும் மகிழ்ச்சி உள்ளது. தன்னுடைய ஆர்வத்தில் மட்டுமே ஈடுபட்டிருப்போம். இன்னொருவர் உடன் இருந்தால் புத்தி இங்கும் அங்கும் போகும். மிகவும் சகஜமே. பூங்கா முதலவனை அனைத்து இடங்களிலும் உள்ளது. இன்ஜினியராக இருந்தால் இங்கே பாலம் கட்டலாமா, இதை செய்யலாமா என சிந்தனை செல்லும். புத்தியில் பிளான் வந்து விடுகின்றது. நாமும் கூட நம் வீட்டில் அமரும்போது நாம் தந்தையின் நினைவிலே அமர வேண்டும். நம்முடைய புத்தி அங்கும் இங்கும் செல்லக்கூடாது. ஒரே ஒரு பாபாவின் நினைவிலே நாம் ஈடுபட்டிருக்க வேண்டும். இந்த பழக்கத்தை வைத்து கொண்டோம் என்றால் பிறகு நமக்குள் இதே ஞான சிந்தனை நடந்து கொண்டிருக்கும். நாம் அனைத்தையும் படிக்கவும் வேண்டும். தொழில் முதலானவையும் செய்ய வேண்டும். முதியவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் முதலான அனைவருமே நாம் தூய்மையாக வேண்டும். ஆத்மாவுக்குத்தான் உரிமை உள்ளது. தந்தையிடமிருந்து ஆஸ்தியை நாம் எடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கும் சிறு வயதிலிருந்து இந்த விதை விழுந்துவிட்டது என்றால் மிகவும் நல்லது. ஆன்மீக கல்வியை வேறு யாருமே கற்றுத்தர முடியவே முடியாது. நமக்கு இந்த ஆன்மீக கல்வியை தந்தையே வந்து நமக்கு கற்பிக்கின்றார். இந்த கலியுகத்திலே சாதாரண பள்ளிகளிலே மனிதர்களுக்கான கல்விதான் கிடைக்கின்றது. மேலும் அவை சாஸ்திரங்கள் சம்பந்தமான படிப்பாகும். நாம் இப்போது தந்தையின் மூலமாக படிக்கின்ற இந்த ஆன்மீக கல்வி நம்முடைய பல பிறவிகளுக்கும் பயனை தருகின்றது. இதனை பகவானே வந்து கற்பிக்கின்றார். இந்த ஞானம் யாருக்குமே தெரியாது. இது ஆன்மீக ஞானம் என சொல்லப்படுகின்றது. இதனை பரமாத்மா வந்துதான் நமக்கு படிப்பிக்கின்றார். அவர் ஒருவருக்குத்தான் இந்த முழு ஞானமும் தெரியும். அவருக்கு வேறு எந்த பெயருமே நாம் வைக்கப்பட முடியாது. இதை சுயம் தந்தையே வந்து இந்த ஞானத்தை ராஜயோகத்தை படிப்பிக்கின்றார். இந்த ஞானம் பகவானுடைய மகா வாக்கியம். பகவான் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த கல்பத்தில் வந்து நமக்கு புரிய வைக்கின்றார். இது ஆன்மீக ஞானம் என சொல்லப்படுகின்றது. இந்த சாஸ்திரங்கள் படிப்பு வேறு, ஒன்று ஸ்தூலமானதாகும். நாம் கல்லூரிகளிலே கிடைக்கும் ஞானம், இரண்டாவது ஆன்மீக சாஸ்திரங்களின் படிப்பு, மூன்றாவது இந்த ஆன்மீக ஞானம். அவர்கள் எவ்வளவுதான் பெரிய பெரிய தத்துவ ஞான படிப்பில் டாக்டர் பட்டம் பெற்றவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களிடம் இருப்பது சாஸ்திரங்களின் விஷயங்கள்.
நம்முடைய இந்த ஆன்மீக ஞானம் முற்றிலும் தனிப்பட்டதாகும். இது இறைவனே வந்து நமக்கு கொடுக்கின்ற ஞானம். இது அனைவருக்குமே புரியாது. யாரெல்லாம் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தில் இருந்தார்களோ அவர்கள்தான் மீண்டும் இந்த நாடகப்படி இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆத்மாக்களின் தந்தையாக விளங்கும் ஆன்மீக தந்தையே வந்து நமக்கு இந்த ஞானத்தை படிப்பிக்கின்றார். அவரின் மகிமை, அதாவது அவர் அமைதிக்கடலாகவும் சுகக்கடலாகவும் தூய்மையின் கடலாகவும் இருக்கின்றார். சாதாரண கிருஷ்ணரின் மகிமைகள் முற்றிலும் வேறு. குணங்களும் அவகுணங்களும் மனிதர்களுக்கு இருப்பவை. அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். தந்தையின் மகிமையை கூட நாம் சரியான முறையில் அறிந்திருக்கின்றோம். அவர்கள் கலியுகத்தில் வெறுமனே கிளிப்பிள்ளை போல பாடியபடி பக்தி மார்க்கத்தில் படிக்கின்றார்கள். அர்த்தம் எதுவுமே தெரியாது. ஆக தனது முன்னேற்றத்தை எப்படி ஏற்படுத்தி கொள்வது என தந்தை குழந்தைகளாகிய நமக்கு வழியை கொடுக்கின்றார். நாம் இந்த ஞானத்தை படித்து முயற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் பிறகு உறுதியாக நாம் ஆகிவிடுவோம். பிறகு அலுவலகத்தில் நாம் வேலை செய்யும் போது கூட இந்த தந்தையின் நினைவு நமக்கு வரும். ஈஸ்வரனின் நினைவு இருக்கும்போது நாம் தூய்மையாகிக் கொண்டே இருப்போம். மாயையின் நினைவோ அரைக்கல்ப காலமாக நாம் நடந்தது. இப்போது தந்தை சரியான விதத்தில் நமக்கு புரிய வைக்கின்றார். தன்னையே நினைத்து பாருங்கள். நாம் என்னவாக இருந்தோம், இப்போது நாம் என்னவாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். பிறகு பாபாவே நம்மை வந்து இப்படி தேவதையாக ஆக்குகின்றார். இதுவும் கூட குழந்தைகளாகிய நாம்தான் வரிசைக்கிரமமான முயற்சிகளின்படி தெரிந்து கொண்டிருக்கின்றோம். முதல் முதலில் இந்த பாரத தேசம்தான் மிகவும் தூய்மையாக இருந்தது. இந்த பாரதத்தில்தான் தந்தையும் வருகின்றார். இந்த நடிப்பை நடிப்பதற்காக நாம் கூட ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தவர்கள் அல்லவா? நாம் தான் தூய்மையாக இருந்தோம். நாம் தான் இப்போது தூய்மையற்றவர்களாகவும் இருக்கின்றோம். நாம் மீண்டும் தூய்மையடைய வேண்டும். இல்லாவிட்டால் பின்னால் நாம் வருவோம். பிறகு என்ன சுகத்தை அடைய முடியும்? பக்தி அதிகம் செய்யாதிருக்காவிட்டால் இந்த ஞானத்திற்கு வரமாட்டார்கள். இவர்கள் அவ்வளவாக ஞானத்தை எடுக்க மாட்டார்கள் என புரிந்து போய்விடும். புரிந்து கொள்ள முடியுமல்லவா? மிகவும் உழைக்கின்றோம் என்றாலும் அபூர்வமாக யாராவது வெளிப்படுத்துகிறார்கள். ஆனாலும் களைத்து விடக்கூடாது. முயற்சி நாம் செய்யவே வேண்டும். முயற்சியின்றி எதுவும் நமக்கு கிடைக்காது. பிரஜைகள் உருவாகியபடி இருக்கிறார்கள். பாபா வந்து குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக நமக்கு இந்த யுக்திகளை சொல்லிக் கொடுக்கின்றார். குழந்தைகளே தனது முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அதிகாலையில் நாம் எழுந்து குளித்து முடித்துவிட்டு நாம் தனிமையிலே அமர்ந்து இந்த ஞானத்தை கற்க வேண்டும். அல்லது ஞானத்தை மூலமாக இந்த தாரணை செய்ய வேண்டும். நாம் தனிமையிலே அமர்ந்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்காக நடப்பதும் நல்லதே. நாம் வாக்கிங் சென்றாலும் நடந்து கொண்டிருந்தாலும் நாம் பாபாவின் நினைவிலே இருக்க வேண்டும். இந்த முழு நாடகமும் நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது. எவ்வளவு வருமானம் ஏற்படுகின்றது? இதுதான் உண்மையான வருமானமாகும். அந்த கலியுகத்திலே சாதாரண வருமானம்தான் அனைவருமே ஏற்படுத்துகின்றார்கள். இப்போது நாம் இந்த ஞானத்தின் மூலமாக மிகப்பெரிய வருமானத்தை நாம் இப்போது சம்பாதித்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். நமக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் கிடையாது. பாபாவை பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம். அதாவது இந்த பிரம்மா பாபாவை பற்றியும் நமக்கு தெரிந்துவிட்டது. முழு வாழ்க்கை சரித்திரமும் அவர் எழுதுவார். இன்று இத்தனை மணிக்கு எழுந்தேன், பிறகு இதை செய்தேன், பிறகு பிற்காலத்தில் வருபவர்கள் படித்து கற்றுக்கொள்வார்கள் என்று எண்ணுவார். பெரிய பெரிய மனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கிறார்கள் அல்லவா? குழந்தைகளுக்காக எழுதுகின்றார்கள். பிறகு வீட்டில் குழந்தைகளும் நல்ல சுபாவம் உள்ளவர்களாக ஆகின்றார்கள். இப்போது நாம் குழந்தைகளாகிய நாம் முயற்சி செய்து சதோ பிரதானம் ஆக வேண்டும். மீண்டும் மீண்டும் நாம் சதோ பிரதான உலகின் ராஜ்யத்தை பெற வேண்டும்.
ஒவ்வொரு கல்பமும் நாம் இந்த ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம், பின்னால் நாம் இழந்து விடுகின்றோம் என நாம் இப்போது அறிந்து கொண்டோம். இவை அனைத்துமே நம்முடைய புத்தியிலே உள்ளது. இது புதிய உலகமாகும். இப்போது புதிய உலகத்திற்கான, புதிய தர்மத்திற்கான புதிய ஞானத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆகையால்தான் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நாம் மீண்டும் மீண்டும் இந்த ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நமக்கு மீண்டும் மீண்டும் நம்முடைய பாபா கற்றுக் கொடுக்கின்றார். வேக வேகமாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த சரீரத்தின் மீது நம்பிக்கை இல்லை. இன்றைய நாட்களில் மரணம் என்பது மிகவும் சாதாரணமாகிவிட்டது. எங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் போதே சிலர் இறந்து விடுகிறார்கள். அங்கு அமரலோகத்தில், சக்தியுலகத்தில் இப்படிப்பட்ட எந்த மரணமும் அங்கே ஏற்படாது. இப்படிப்பட்ட மரணம் ஒருபோதும் அங்கு ஏற்படுவதில்லை. ஆனால் இங்கேயோ அமர்ந்தபடியே இறந்து விடுகின்றார்கள். ஆகையால் தனது முயற்சியை செய்தபடி நாம் இருக்க வேண்டும். மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய நம்முடைய பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரங்களை நமக்கு கூறுகின்றார். நாமும் நம்முடைய இனிமையான தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் நம்முடைய பாபாவிற்கு நாம் கூறிக்கொள்வோம். தாரணைகளை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். முதலாவதாக, நம்முடைய புத்தியை ஞான சிந்தனையில் மும்முரமாக நாம் ஈடுபடுத்தும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் தனிமையில் அமர்ந்து சென்று, நாம் தனிமையிலே அமர்ந்து இந்த ஞானத்தை ஞான மனனம் செய்ய வேண்டும். நாம் தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்து உண்மையான வருமானத்தை நாம் ஈட்ட வேண்டும். இரண்டாவது, நம்முடைய எண்ணம் தொலைநோக்கு பார்வையுள்ளவராகி இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தை நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து நடிகர்களின் நடிப்பையும் சாட்சியாக இருந்து நாம் பார்க்க வேண்டும். வரதானம். மாஸ்டர் ஞானக்கடலாகி பொம்மைகளின் விளையாட்டை முடித்துவிடக்கூடிய நினைவு மற்றும் சக்தியின் சுரூபம் ஆக வேண்டும் என்று தந்தை வரத்தை கொடுக்கின்றார். எப்படி பக்தி மார்க்கத்தில் சிலைகளை, விக்கிரகங்களை தயாரித்து பூஜை ஆகியவைகளை செய்கிறார்கள், பிறகு அவற்றை மிகப்பெரிய நீர்நிலைகளிலே மூழ்கடித்து கரைத்து விடுகின்றார்கள். அப்போது நாம் அதை பொம்மைகளின் பூஜை என்று கூறுகின்றோம். அதே போலத்தான் நாம் முன்னால் கூட பொறாமை, சந்தேகம், ஆவேசம் போன்ற ஏதாவது உயிரற்ற சாரமற்ற விஷயங்கள் நம்முடைய எண்ணங்களில் வந்தது. மேலும் நாம் அவற்றை விரிவாக ஆக்கி இதுதான் சத்தியம் என்று அனுபவம் செய்தோம் அல்லது செய்விக்கின்றோம் என்றால் இது கூட அவற்றிற்கு நாம் உயிர் கொடுத்து விடுவது போல ஆகின்றது. பிறகு அவற்றை ஞானக்கடலான தந்தையின் நினைவினால் நாம் முடிந்துவிட்டது என்று கருதி சுய முன்னேற்றத்தின் அலைகளில் அவற்றை மூழ்கடித்து நாம் தூய்மையான ஞானத்தை இப்போது தாரணை செய்கின்றோம். இப்போது நேரமோ வீணாகி விடுகின்றது தானே. எனவே முதலிலேயே நாம் மாஸ்டர் ஞானக்கடலாகி தந்தையின் நினைவிலே இருந்து நாம் சக்தி சுரூபமாக ஆக வேண்டும். நாம் இந்த வரத்தின் மூலமாக இந்த பொம்மைகளின் விளையாட்டை நாம் முடித்து விட வேண்டும். ஸ்லோகன். யார் தக்க தருணத்தில் ஒத்துழைப்பு அளிப்பவர்களாக ஆகின்றார்களோ அவர்களுக்கு ஒன்றுக்கு கோடி மடங்கு பலன் கிடைத்து விடுகின்றது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.